பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல், என்ன சொன்னா தேவி? நாளைக்கு நடக்க இருக்கிற கருப்பு சேலை ஃபங்க்ஷனுக்கு நம்மள யாரும் வர வேண்டாம்னு சொல்லி அழுகுறா. ஐயோ, எதுக்காக அப்படி சொல்றா? நமக்காக தான் யோசிக்கிறா. நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த வேதவள்ளி நம்மள ஏதாவது தரக்குறைவா பேசிடுவாங்களோன்னு கவலைப்படுறா. அதனாலதான் நம்மள வர வேண்டாம்னு சொல்லி அழுதுகிட்டே போனை கட் பண்ணிட்டேன். கையன், எனக்கு என்னமோ தேவி சொல்றதுதான் கரெக்டுன்னு தோணுது. அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நாம ஏதோ செய்ய போய் அது அவளை சங்கடப்படுத்திடக்கூடாது. நம்ம எல்லாரும் போகாம இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்ம எல்லாரும் வரணும்னு தேவி எவ்வளவு ஆசையா இருப்பா. நாம இல்லாம அவ மட்டும் தனியா இருந்தா அது அவளுக்கு வேதனையா இருக்காதா? அண்ணே, அக்கா, தேவி வரக்கூடாதுன்னு சொல்றானா? கண்டிப்பா இத பத்தி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். மாமா தான் ஸ்ட்ரிக்டா நம்ம வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருப்பாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆறுமுக அண்ணா கோவப்படுறதுல தப்பே இல்ல. அவரே உசி பேத்திட்டு இருக்க. சிஸ்டர், நான் பண்ண முரட்டுத்தனத்தனம் தானே நீங்க எல்லாரும் வருத்தப்படுறீங்க. இப்பவே நான் போறேன். அவங்க வீட்டுக்கு போய் விக்னேஷ் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பக்குவமா நான் மன்னிப்பு கேக்குறேன். வேண்டாம், மன்னிப்பு கேக்குறேன்னு நீங்க யாரும் அங்க போக தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு தேவியோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாருமே போறோம். வாய் வார்த்தையா அவ வர வேண்டான்னு சொன்னாலும் அவளோட மனசு நம்மளதான் எதிர்பார்த்துட்டு இருக்கும். தேவியை நம்ம கலங்க விடக்கூடாது. அவ மேல ஒரு சின்ன துரும்பு கூட படவிட மாட்டோம். நம்மளை மீறி அவளுக்கு எதிராக யாராலையும் சின்ன ஆணியை கூட பிடுங்க முடியாது. அவளுக்காக பக்க துணையா பக்கத்திலேயே நம்ம வீட்டாளுங்க எப்பவுமே இருப்போம்னு சில பேருக்கு உணர்த்தணும். அதுக்காக நம்ம எல்லாரும் அங்க போகணும். புரிஞ்சுதா? மா, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணு. அஞ்சு வகையான சாப்பாடு செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த லிஸ்ட் எடுத்து ஆறுமுகத்துக்கிட்ட கொடுங்க. ஆறுமுகம், சிஸ்டர், அம்மா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. நாளைக்கு மூர்த்தி இடத்துல இருந்து எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். முக்கியமா நமக்கு என்ன நடந்தாலும் நிதானமா இருங்க. சரிங்க சிஸ்டர். கையன், நீங்க எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க. நானும் அனுவும் வேணும்னா வீட்லயும் இருக்கும். என்ன அண்ணி பேசுறீங்க? மூர்த்தி இல்லாம அங்க தனியா எப்படி நிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அண்ணன் ஸ்தானத்துல இருந்து தேவிக்கு நீங்க தான் துணையா நிக்கணும். தேவிக்காக நம்ம எல்லாரும் நாளைக்கு அங்க போய் தான் ஆகணும். சரி கயன், நீ சொன்ன கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். அன்பு, உனக்கும் தான் சொல்றேன். யார பத்தியும் யோசிக்காம நீ என் கூட வா. தேவியோட தம்பியா மட்டும் இல்ல. சரிக்கா. முக்கியமா நாளைக்கு யாராவது அங்க வேணும்னே நடந்த பிரச்சனையை கிளறி என்ன அசிங்கப்படுத்துறேன்னு உங்களை கோவப்படுத்தினா கூட எல்லாரும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா தான் நிக்கணும். யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. தேவியோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்கோங்க. அலாதீங்க. கயல் அண்ணி மட்டும் அண்ணன் கிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும். இல்லை ஷாலினி, யார் பேசுறதையும் அவர் காது கொடுத்து கேட்குற நிலைமையிலேயே இல்லை.
அங்க வீட்டுல அக்கா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என்ன எப்படி அவமானப்படுத்துறான்னு தான் சண்டை போட்டாரு. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. நான் உயிரா நேசிக்கிற உறவுகள் எல்லாம் கடவுள் தூரப்படுத்தியே வச்சிருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி, உங்களை தாண்டி அண்ணனை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தோணுது. ரிலாக்ஸ்டா, உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு மட்டும் யோசிங்க, அடுத்து அதை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லலாம். விக்னேஷ், சாப்பிடவா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். நீங்கெல்லாம் போய் சாப்பிடுங்க. என்ன விக்னேஷ் இது, சொல்றத கேளு. வயித்த காய போட்டா இன்னும் டென்ஷன் அதிகமாக தான் ஆகும். பட்னி கிடக்கிறதால நடந்த எதுவுமே மாறப்போறதில்ல. இதை பாரு, உறவுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு முறை உடஞ்சிட்டா அதை ஒட்ட வைக்க முடியாதுன்னு பலரும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உடஞ்ச கண்ணாடியிலேயே முகம் தெரியும்ல. அந்த கண்ணாடி வேணும்னு நாம முடிவு பண்ணா நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பர்ஃபெக்டா இருக்க யாருமே ரோபோ கிடையாது விக்னேஷ், மனுஷங்க தானே. மன்னிக்கலாமே, மனுஷங்களுக்கு தான் மன்னிக்கிற குணம் அதிகமா இருக்கு. சூப்பர் அத்த, மாமா உங்க பக்கம் திரும்பிட்டாரு. நடிப்பை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உன் பொண்டாட்டியை குஷிப்படுத்தினா நீ சந்தோஷமாவேன்னு தான் என் மருமகளுக்கு கருப்பு சேலை ஃபங்க்ஷன் நடத்த போறேன்னு ஊரையே கூப்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சோகமாக இருக்கிறத பார்க்க நல்லாவே இல்லைடா. என் மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்கு. நீ முதல்ல எழுந்து சாப்பிடவா. இல்லைம்மா, எனக்கு உண்மையாகவே பசிக்கலை. நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன். என்ன விக்னேஷ், அம்மா சொல்றேன்ல, கொஞ்சம் சாப்பிடு. மாமா, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வாங்க மாமா, போய் சாப்பிடலாம். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நம்ம கை நீட்டி அடிச்ச உமா பாசமா பேசுறாள்னா? நெருப்பள்ளி வீசாத குறையா நீங்க என் மேல கோவப்பட்டாலும் உங்களை வெறுக்கவோ இந்த உறவை வேணான்னு ஒதுக்கவோ என்னால முடியாது மாமா. திட்டினாலும் அடிச்சாலும் நீங்க என் மாமா. சேர்ந்து வாழ முடியலனாலும் ஆசைப்பட்டவங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் இந்த உமா நினைப்பா. எனக்கு உங்க நிம்மதியான சிரிப்பு தான் மாமா சந்தோஷம். நான் ஏன் இங்க இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கல்ல. நீங்க என்னம்மா பண்றேன்னு தினமும் ஒரு 5 நிமிஷம் பாசமா பேசும் போது எங்கேயும் கிடைக்காத பாசிட்டிவா நான் ஃபீல் பண்றேன். அது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்க கூட நான் வாழதான் முடியாது. ஆனா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. தொடர்ந்து நீங்க இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அத்தையும் நானும் தான் டிப்ரெஷன் ஆகும். அது என்னமோ தெரியல. உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததை நினைச்சு உங்களை விட அதிகமா கோவம் எனக்கு தான் வருது. மருமகன் மெச்சிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் மனுஷனாவது ட்ரீட் பண்ணிருக்கலாம்ல. என்ன பண்றது, எல்லாம் நம்ம நேரம். சரி, அதெல்லாம் விடுங்க.